ஆறு மாசத்துக்கு முந்தி கிளர்க் சண்முகத்தோட பையன் பேங்கர் ராமகிருஷ்ணனை பார்க்க போனான். இதுக்கு மேல நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லார் வாழ்க்கையில் வந்தே தீரும். ஆனா பயந்து ஒதுக்கிடக் கூடாது, தடைகளை தாண்டி வரணும். கடந்து வந்த பாதையை நம்மளால மாத்த முடியாது, ஆனா போக போற பாதையே நம்ம மாத்தலாம், தீர்மானிக்கலாம். தெய்வமே, இன்னும் படிக்கல, பாத பாதம் பாதிலே நிக்கிறிய. அந்த டயலாக எடிட் பண்ணி சொல்லுங்கப்பா. அப்பா மாதிரி உன்னோச்சு அவசப்படுத்துல, நீயே சொல்லிடுமா, நான் கிளம்புறேன். நீ ஏன் சொல்லிடுற? டே கிருஷ்ணா, அப்பா இங்க வா. ராமகிருஷ்ணன் சார் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிக்க, நான் கிளம்புறேன். யாரு? நம்ம சப் ரெஜிஸ்டர் ராமகிருஷ்ணனா? அட இல்லப்பா, மட்ராஸ் பர்மனன்ட் பேங்க் டைரக்டர் ராமகிருஷ்ணன சார் பார்க்க போறாரா என்னன்னு கேள. என்ன விஷயம் கிருஷ்ணா? அது இல்ல மாமா, ராமகிருஷ்ணன் சார் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேச போறேன். ஒரு பிரதான கரெக்ட் தம்பி, பேங்க் வேலைக்கு போறதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது. பேங்க் வேலைக்கு போல மாமா, பேங்க் ஆரம்பிக்க போறேன். கேட்டீல்ல, பேங்க் ஆரம்பிக்க போறியா? இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு? கஸ்டமர்ஸ் எல்லாம் யாரு? இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ரூபாய், கஸ்டமர்ஸ் 3 கோடி. புரியலையே. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 கோடி குடும்பங்கள் இருக்குமா? அவங்க எல்லாருக்குமே அவங்க பசங்க நல்லா படிக்க வைக்கணும் ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்காக தினைக்கு 1 ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்களா? என்ன 1 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவோம் கிருஷ்ணா? ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு 1 ரூபாய்னா 3 கோடி குடும்பத்துக்கு 3 கோடி ரூபாய். இந்த காசை நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். 1 நாளைக்கு 3 கோடினா 1 வருஷத்துக்கு 1095 கோடி. 10 வருஷத்துல அசலே 10,950 கோடி ஆயிருக்கும். முதல்ல இன்வெஸ்ட் பண்ண 3 கோடி, இப்ப 10 மடங்கு இருக்கும். இந்த பேங்கோட நோக்கமே லாபம் சம்பாதிக்கிறது இல்ல. இந்த பேங்க்கு பேரே ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க். இதுல வர லாபத்துல மாணவர்களுக்கு கல்வி கடனாவோ வட்டி இல்லா கடனாவோ தருவோம். கலெக்ஷன்ஸ் பண்றதுல இருந்து எல்லா லெவலான வேலையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கி தருவோம். இன்னும் 10 வருஷத்துல தமிழ்நாட்டுல எந்த மாணவனுமே படிப்பு செலவுக்காக அரசாங்கத்துக்கிட்டயோ இல்ல வட்டியே குறியாக்குற கமர்ஷியல் பேங்க் கிட்டயோ கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்பா, கடன் வாங்கின பசங்க கட்டா விட்டுட்டா? தன்மான உள்ள எந்த மாணவனுமே அப்படி செய்ய மாட்டான். அப்படியே சில பேரால கட்ட முடியாம போனாலும் அந்த நஷ்டத்தை தாங்கிற சக்தி எங்க பேங்க்கு இருக்கு. ஏன்னா இது மாணவர்களுக்காகவே மாணவர்கள் நடத்தும் மாணவர் வங்கி. கேட்டியாப்பா? கேட்டியா? எப்படி முட்டாள் சும்மாரியா பேசற பாரு. எவ்வளவு பெரிய விஷயம் அப்பா கிருஷ்ணா, எப்படி சொன்னாங்கயா? சூப்பர், தேங்க் யூ. உள்ளே உடுவியா? நாளைக்கு அவனும் பெரியால வரலாம் இல்லையா? நீ பொறுப்படு கிருஷ்ணா. என் திட்டத்தை ராமகிருஷ்ணன் திருடிட்டான் நிரூபிக்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா எல்லாரும் பெரியாள் கூட மோத கூடாது தம்பி, போய் வேறு வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா மாதிரி நாடகத்தில் ஹீரோவா நிஜ வாழ்க்கையில் குமஸ்தா வாழ்க்கிருஷ்ணன் இல்லை, ராமகிருஷ்ணன் பழி வாங்கணும். என் வழி அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். அவன் பின்னாடியே சுத்தினேன். கோயம்புத்தூர் கம்பனோட கல்யாண விஷயமா போகிறான்னு தெரிஞ்சு நான் அங்கேயும் போனேன். அங்கே தான் நான் முதல் தடவை வேண்டிய சந்திச்சேன். ஹே, இது என் பேக், மேடம் பேக்கையும் எடுத்துக்கோ. ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கொடுத்துன்னு வச்சுக்கோ, 10 ரூபாய் தரேன். ஓகே, 20 இல்லைன்னா? ஒரு அழகான பொண்ணு ரோல் நடந்து போனா அவன் பின்னாடி போட தப்பு இல்ல, ஆனா அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுருணும். அதையும் மீறி அவன் பின்னாடியே போனா போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணக்கூடாது, நம்மளே தண்டிக்கணும். கண்ணாடி இப்ப நான் கொடுத்தனே, அதுக்கு பேரு 3-in-1. ஒரே இடத்துல ஒரே மாதிரி 3 தடவை பொக்கு பொக்கு பொக்குன்னு குத்துணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் சுருண்டு விழுந்துருவான். என் பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணவேணி. வேணியை பார்த்தோன்னு எனக்கு பிடிச்சி போச்சு. என் கதையை சொன்ன, அவ கதையை கேட்டேன். அவளுக்கு பண தேவை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. இவ்வளவு வச்சே அந்த ராமகிருஷ்ண பழி வாங்கணும்னு நினைச்சேன். ஊருக்கு போற உத்தேசம் இல்லையா? போகணும், போய்தானே ஆகணும். எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சரா தான் ஆகணும் விதி இருந்தா மாத்தவா முடியும். மாத்தணும் தானே அந்த ஸ்டூடெண்ட் திட்டத்தை கொண்டு வந்தேன், ஆனா ராமகிருஷ்ணன் ஏமாத்திட்டான். கவலைப்படாத கிருஷ்ணா, அந்த கடவுள் அவனை தண்டிச்சிடுவாரு. சிச்சி, இதுக்கெல்லாம் அந்த கடவுள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நீ என் குறிச்சு சின்ன ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லு, அவனை நான் எண்ணிக்கை பண்ணி வாங்கிடுறேன். நீ மாட்டிக்கிற மாதிரியோ அவமானப்படுற மாதிரியோ நடக்காது. ஒரு ஹோட்டல் லாபி இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. என் கூட வரவங்கள நான் எப்பயுமே பத்திரமா பார்த்துப்பேன். இது பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்.
Sweta here from TNTV. Please sit. Thank you. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தத்தை பத்தி அமைச்சர் வைகை வளவன் பேசுறது கேட்டோம். அவர் சொல்ற மாதிரி உங்களுக்கு மகசி சிவிரது கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அமைச்சருக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டுமா, அதான் எதாவது பேசி விட்டார். நத்திங், ஆஸ் எ பேங்கர் நான் என் கடமையை தான் செஞ்சேன். இதா இந்திய எலிமதா உங்களை இவ்வளவு வருத்த கொண்டு வந்திருக்கு. எனக்கு உங்களோட ஒரு இன்டர்வியூ வேணுமே. அதுக்கு என்ன என்ன சாப்பிடுறீங்க? இங்கே பேசுவோமே. நோ, இங்கே வேணாம், கொஞ்சம் தனியா பேசணும். அன்னைக்கு நடந்ததெல்லாம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி நீயே ஹோட்டல் வாசலுக்கு வந்து என்னை உள்ள அழைச்சிட்டு போய் மேடை மேலே ஏத்தி இந்த ஸ்டூடெண்ட் திட்டத்தை கொண்டு வந்து இழிச்சவா இவன் தான் சொல்லி மக்கள் கிட்ட கைத்தட்டல் வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல. அப்ப நான் சொல்றது சரி, நாளைக்கும் வேலையை ராஜினாமா பண்றேன். பிரஸ் மீட் எல்லாம் கூட்டக்கூடாது. சொந்த காரணத்தால வேலையை விட்டு ராஜினாமா பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே. அப்புறம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திறக்கிறேன், கொக்கூஸ் திறக்கிறேன்னு உன் போட்டோ எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கோ. இது உலகமே பார்க்கும். இந்தம்மா இது வச்சுக்கோ. தேங்க் யூ சார். இந்த மாதிரி காஸ்ட்லி ஃபோன்லாம் தேவைப்படாது. கண்ணு சும்மா ஃபோஸ் கொடுத்ததுக்கே இவ்வளவா? உங்க பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, போட்டோஸ்ல எப்ப இன்டர்நெட்ல வருது? சச்சா, அது ராமகிருஷ்ண அய்யா மட்டும் தான். நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. என்னது இது? அப்ப போட்டோஸ்லாம் இன்டர்நெட்ல வருது, யூடியூப்ல வருதுன்னு சொன்னதெல்லாம் வெறும் சீன் தானா? ஓடுங்க சார், எனக்கு பப்ளிசிட்டியாவது கிடைக்கும்ல. பாப்பாவை சீக்கிரம் பத்தி சீக்கிரமா வாங்க சார். வெறும் போஸ் கொடுத்துட்டு இவ்வளவு வாங்கினதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. உங்க கடமை வச்சு நான் பாராட்டுறேன். ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்கு. பின்னாடியே போக வேண்டியதுதானே? பிசினஸ்ல வார்த்தை முக்கியம். நம்ம இப்ப பெங்களூர் போறோம், உன்னை அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஸ்டியூட்ல நான் சேர்க்கிறேன். நிஜமாவ சொல்ற? அன்னைக்கு எனக்கு ரெண்டு சந்தோஷம் சார். ஒன்னு ராமகிருஷ்ணனை ஜெயிச்சது, இன்னொன்னு வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு பொண்ணோட, அதுவும் வேணி மாதிரி ஒரு பொண்ணோட நான் தங்கினது. நிறைய கற்பனைகளோட போகணும் சார். பார்த்து வரக்கூடாது. சாப்பாடுக்கு ஏதாவது நான் என்ன பண்ணிருப்பேன்? நீ எஞ்சிக்கோ. கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு சாப்பிடலாம். எங்க வீட்டுல இதெல்லாம் சுத்தமா இருக்கும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுருவாரு. நீ சாப்பிடல? எத பிளாஸ்டிக் கவரியா? ஐயோ, நீ சாப்பிட்டு வாங்கிட்டு வந்து நினைச்சேன். சாரி, பெட்டல ஈரம்.
நீ கவலைப்படாத, நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் தானே படுக்க போறேன். அப்ப நான் எங்க படுக்கிறது? அப்படி எப்படி? அப்படி லைட் கிட்ட ஆஃப் பண்ணிடாத. எனக்கு புது இடத்துல லைட் இல்லாம தூக்க வராது. என் கூட தனியா தூங்குறதுக்கு பயந்து தானே லைட் ஆஃப் பண்ணுவேன் சொல்றேன். நீ கூட தனியா தூங்குற, நீ பயப்படுறியா? இல்ல இல்ல, என்ன பண்ணிடுவ? இந்தா இத வச்சுட்டு தூங்கு, நல்லா தூக்கம் வரும். என் கற்பனை எல்லாம் காமெடி ஆயிடுச்சு சார். பயங்கர பசி வேற. நேரமோ அல்லது பாதியாரியே